அதெல்லாம் வெயிட் பண்ணணும். சரியா, எனக்கு தெரியும் சில பேர் பார்த்துட்டு டைட்டிலை பார்த்தோன்னே ஏசுவீங்க, சில பேர் பார்த்தோன்னே முறுமுறுத்திருப்பீங்க, சில பேர் பார்த்தோன்னே என்னடா இது நான் கடவுள்டா, இவனை இவனை கடவுள் நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனாலும் ஏன் இது இருக்குது, இந்த டைட்டில் நான் போட்டிருக்கிறேன்னு சொல்லி, அதனால் நீங்கள் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் சுருக்கமாக நான் சில காரியம் நான் முக்கியமான கருத்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னோட இரு தங்கியிருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம், இந்த வேலையில் நான் எனக்கு வயசு 29 ஆகுது. இந்த 29 வயசில் நான் கடவுள் என்று சொல்லி நான் போடும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பல சிந்தனைகள் வந்திருக்கும், பல யோசனைகள் வந்திருக்கிறோம். ஒரு காரியம் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஏசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வயசு 30. இன்றைக்கு இயேசுவை பார்த்து வேதத்தின் அடிப்படையாரம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? இயேசு வேதத்தில் எங்கே நான் ஆண்டவர் என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த ஒரு பெரிய கேள்வி தான் இன்றைக்கி நிறையா பேர் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு நேரம் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன். சரியா, அந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வேதத்தை திறந்துட்டு மத்தியு மார்க் லூக்கா யோவான் 4 புஸ்தகத்தை திறந்து இயேசு எந்த பகுதியில் எங்கே நான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்துட்டு கணக்கு எடுத்துட்டு நீங்கள் இந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி கண்டினியூ பண்ணபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். கணக்கு பண்ணியாச்சா? கணக்கு எடுக்குதா? எடுத்தாச்சா? முக்காவாசி பேருக்கு கோசம் தான் வந்திருக்கோம். ஏன்னா கோசம், இயேசு எங்கேயுமே சொல்லலை நான் ஆண்டவர் என்று சொல்லி. அப்போ எதுக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? இப்போ நம்ம யாரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? ஓ, இப்போ கேள்வி ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுதா? இயேசு எங்கே நான் ஆண்டவர்னு சொன்னார் இந்த கேள்வியை நிறைய பேர் நம்மளை பார்த்து இன்றைக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து யாரும் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் வருகிற நாட்களில் வருகிற காலங்களில் கண்டிப்பாக கேட்பார்கள். அந்த காலம் நெருங்கி கொண்டு இருக்குது. சரியா, இன்றைக்கி இங்கிலீஷில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், என்ன தெரியுமா? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். வார்த்தையோட செயல் அதிகமாய் பேசும் என்று சொல்லி. இன்றைக்கி பாருங்கள், இயேசுவை பார்த்து இயேசு எங்கே ஆண்டவர் சொன்னார், இயேசு எங்கே ஆண்டவர் சொன்னார், என்னை எங்கே தொழுது கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நிறைய பேர் கேட்கிறாருங்க. ஆனால் அதேமாரியா யாரும் கேட்க மாட்டுறாங்க. இயேசு நிறைய பேர் வேதத்தில் பார்க்குறோம் தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி. குறிப்பாக இப்போ தான் ஈஸ்டர் முடிந்தது, பெண்கள் ஆண்டவர் காலங்களை பிடித்து ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி தெளிவாக போட்டிருக்குது. அப்போ இயேசு யாரையும் பார்த்து சொல்லலையே நான் ஆண்டவரில் தொழுது கொள்ளாதீர்கள் என்று சொல்லியா? இயேசு யார்கிட்டயும் சொல்லலையே. ஏன் இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறார்கள்? தேவஜனமே, இன்றைக்கி நிறைய நேரத்தில் இயேசு தெளிவாக அந்த கரெக்டான அந்த வார்த்தை நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும், அந்த வார்த்தையை தேடணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இயேசு அந்த நோக்கத்தை செய்யல. நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குதா? எனக்கு 29 வயசு, இப்போ நான் கடவுள் என்று சொன்னால் எல்லாத்தையும் பல கேள்விகளை ஆண்டு கண்டிப்பாக கேட்பீர்கள். பல விதமான கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க. சின்னக்குள்ளாக வரும், 30 வயசு தான், இவன் ஆண்டவரா, எங்கேருந்து வந்தான்? அதே மாதிரி தான் இயேசு நல்லா யோசிச்சு பாருங்கள். இயேசுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, இந்த பூமிக்கு வரணும், பிறக்கணும், நமக்காக அழிக்கப்பட்டு மூணா நான் வீழ்த்தெழுந்தணும். அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் இப்போ இயேசு 30 வயசில் வந்தோடனே ஊழியத்துக்கு வந்தோடனே நான் தான் ஆண்டவர் அல்ல, என்னை பாருங்கள் நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாங்க? நான் ஆரம்பத்தில் நான் போடும்போது நீங்களாம் யோசிச்சுருப்பீங்க, ஒன்று இவன் பைத்தியம் ஆயிட்டான், இல்லைன்னா அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இவனை கேட்காமலே நம்ம விட்டுறணும். அதுதான் இயேசு நினச்சிருப்பார்கள். அப்போ இயேசு போதனைக்கு யாரும் பதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இயேசு போதனை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். இயேசு ஒரு பைத்தியக்காரன், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தான், இவனும் அதில் ஒருத்தன் ஆண்டவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாருங்க. இயேசு சொல்லுறது பார்க்கிலும் அவர் செய்து வாழ்ந்தார். நம்ம எப்போதும் சொல்லுகிறோம் தானே, ஆக்ஷன் ஸ்பீச் லவ் த ரெண்ட் வேர்ட்ஸ், அதுதான் இயேசு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். ஆனாலும் சுருக்கமாக வேதத்தில் வேதின் அடிப்படையாரம் அவர் எங்கே நிரூபித்தார் அவர் ஆண்டவர் என்று சொல்லி உங்களை சுருக்கமாக நான் கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். முடிந்தால் வேதத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வெளியேறத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். பார்ப்போமா? தேவஜனமே, முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம் யோவான் 8 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், 13 வசனத்திலிருந்து பிறகு நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம பார்க்கிறோம் யூதர்களோட கூடார பண்டிகையில் இயேசு பரிசுத்தர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதில் குறிப்பாக 24 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் அவர் என்று அப்படின்னு நான் அவர் என்று சொல்லி இயேசு சொல்லும்போது 25 வசனத்தில் பரிசேயர்கள் கேட்கிறார்கள், நீ யார் என்று சொல்லி. அப்படியாக அந்த வசனத்தை வாசித்து நம்ம கீழ்பகுதியில் வரும்போது வசனம் 58 அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறது முன்பதாகவே நான் இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நான் இருக்கிறேன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏகோ எமி. இதுதான் ஆக தெளிவான அர்த்தம் என்னன்னா நான் யாவே, நான் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா இந்த ஏகோ எமி தான் ஆண்டவர் மோசஸோட பேசும்போது அவரே அவருக்கு கொடுத்த பேர். மோசஸ் கேட்கிறாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போயிட்டு, நான் யார் என்னோட பேசினார்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? அதுக்கு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பேர் ஏகோ எமி, இருக்கிறவராக நான் இருக்கிறேன், ஐ எம் என்று சொல்லி. இயேசு இங்கே இந்த பகுதியில் பரிசேயர்களோடு பேசும்போது
தெளிவாக அவரே நிரூபித்து காட்டுகிறார், அவரே ஆண்டவர் என்று சொல்லி. தேவஜனமே, இன்றைக்கு நிறைய நேரத்துல இந்த கேள்வியை நம்ம பார்த்து நம்ம சூழ்நிலை இந்த தேசத்துல கேட்காமல் இருக்கலாம், ஆனா உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிற போத கேள்வி, இயேசு நான் ஆண்டவர் எங்க சொன்னார் என்று சொல்லி. அவர் சொல்லல, அதே போல வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கிளியராக தெளிவாக நான் தான் ஆண்டவர்னு சொல்லாம இருந்தாலும் நான் ஆண்டவர் என்று சொல்லி இப்படிப்பட்ட பகுதியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, இந்த வார்த்தை ஏகோ எய்மி, நான் அவரே, அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? நம்ம அறியாமல் இருக்கிறோம், ஆண்டவர் எங்கேயும் நான் ஏசு எங்கேயும் நான் ஆண்டவர்னு சொல்லலையே என்று சொல்லி நம்ம கூட சில நேரத்தில் ஆமாம் அந்த கேள்வி உண்மை தானே, ஏசு சொல்லலையே அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா, யோவான் 18:6 தெளிவாக இருக்குது, இயேசு அதே வார்த்தையை மறுபடியும் சொல்கிறார். எப்போ தெரியுமா, ரோமர் அதிகாரிகள் இயேசுவை பிடித்துட்டு போகிறது முன்பதாக நானே அவர் என்று சொல்லும் போது ஏகோ எய்மி என்கிறார். அதுக்கு ரோமர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பின்னாடி சென்று கீழே அவருக்கு முன்னாடி குனிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக போட்டிருக்குது. அப்போ ரோமர் அதிகாரத்துக்கு கூட தெரிது இயேசு ஆண்டவர் என்று சொல்லி, அந்த வார்த்தைக்கு அவருக்கு அதிகாரம் எவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்னு அவர்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு நம்மளை பார்த்து இந்த கேள்வியை கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வருதுங்க, ஆமாம் இயேசு சொல்லலையே, அவர் தெளிவாக நான் ஆண்டவர்னு சொல்லாமல் இருந்தாலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களில் தெளிவாக அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, இரண்டாவது, இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார் என்று சொல்லுங்கிறது அது அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அதை நிரூபிக்கின்றது. பாருங்க, நத்தனியல் இயேசு முதலாவது பார்க்கும்போது யோவான் 1:49 நம்ம பார்க்க நத்தனியல் பார்த்து சொல்கிறாரு, நீர் தேவகுமாரனாக இருக்கிறீர். அதே அதிகாரம் 1:18 நம்ம பார்த்தோம் என்றால் அவர் விசேஷமானவராக இருக்கிறார், அவரே ஆண்டவராக இருக்கிறார். ஹூ ஹிம்செல்ஃப் இஸ் காட் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் தேவகுமாரன் என்று சொல்லும்போது அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அது காண்பிக்கின்றது. அதனாலதான் யோவான் 10:36 நம்ம பார்த்தோம் என்றால் இயேசு பரிசேயர் சதுசேயர் வேதத்தை போதிக்கிறவர்கள் பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஏன் என்னை பார்த்து தேவ தோஷனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்ட்டு இயேசு பரிசேயர் சதுசேயர்கள் பார்த்து கேட்கிறார். அப்படின்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள், இயேசு தேவகுமாரன் என்று சொல்லி அவரே அவர் சொல்லுகிறது வந்து அது சாதாரண காரியம் கிடையாது, அவரே அவரே ஆண்டவர் என்று சொல்கிறார். அதனால்தான் தேவ தோஷனம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, நம்ம கேட்கக்கூடாது இயேசு நான் ஆண்டவர்னு எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி. இயேசு ஆண்டவர் என்று சொல்லாம இருந்திருந்தார்னா பரிசேயர் சதுசேயர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் இப்படியான காரியங்களை இயேசுவை பார்த்து கேட்க மாட்டார்கள். கேட்கிறார்கள் என்றால் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இயேசு நான் தேவகுமாரன் என்று சொல்லுகிறது அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறதுக்கு சமமாக காணப்படுகிறது. லேவியராகமம் 24:16 நம்ம பார்த்தோம் என்றால் அங்க போட்டிருக்கிறது, யாரெல்லாம் தேவதோஷனம் பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் மறிக்க வேண்டும், அவர்களெல்லாம் மறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கின்றது. அதனாலதான் யோவான் 19:7 நம்ம பார்த்தோம் என்றால் தெளிவாக பரிசுத்த சரீரத்தில் வேதத்தை போதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு என்ன பண்ணுகிறாரு, தேவதோஷனம் பண்ணுகிறனால நமக்குன்னு ஒரு கட்டளை இருக்கிறது, அது கட்டளையின் பிரகாரம் அவர் மறிக்க வேண்டும், ஏன்னா அவர் தேவகுமாரன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவரும் ஆண்டவரையும் ஒப்பிட்டு அவர் ஒன்றாக வைக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கடுப்பாகிறார்கள். நல்லா சிந்தித்து பார்ப்போம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பேரும் இயேசு அவர் தேவகுமாரன் என்று சொல்லும்போது அவர்கள் கோபப்படுகிறாருன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறனால தான் இவர்கள் கோபப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது, இயேசு தேவகுமார் என்று சொல்லும்போது அவர் ஆண்டவர் என்று சொல்லி அவர் அவர் நினைவிக்கிறார். ரெண்டு காரியம் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு, இயேசு ஆண்டவராக இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், சொல்லியும் இருக்கிறார், அதனால அவர் ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு சொல்லலை என்று சொல்கிறோம், மறுபடியும் ஆரம்பத்தில் நான் சொன்னது பிரகாரம் நான் ஆண்டவரும் இல்லைன்னு அவர் சொல்லலையே, அவர் வாழ்ந்திருக்கிறார் சொல்லுகிற ஒரு காரியம். நம்ம அம்மா அப்பா பிறந்தோடனே நம்ம என்றைக்கு நம்ம தெளிவு வருகிறதோ அன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லலை, நான் தான் அம்மா நான் தான் அப்பா என்று சொல்லி நம்ம தெரியாமலே நம்ம உணராமலே நம்ம அம்மா நம்ம அப்பான்னு சொல்லுகிறோம். ஏன், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து காட்டினாங்களா, அவங்க தான் நம்ம அம்மாவா அப்பாவா இல்லை, தானே அவங்க வாழ்கிற வாழ்க்கை, நமக்காக உழைக்கிறாங்க, நமக்காக வேலை செய்கிறாங்க, அதை பார்த்து நம்ம சொல்லுகிறோம். இனி இயேசு நமக்காக மறித்திருக்கிறார், 3 உயிர்த்திருந்தார், நமக்காக மறுபடியும் வரப்போகிறார், கேட்காமலே நமக்காக மறித்திருக்கிறார். ரோமரில் வாசிக்கிறோம், பாவியாக இருக்கும்போதே அவர் நமக்காக மறித்திருக்கிறார் என்று சொல்லி
அவர் ஆண்டவர் என்று சொல்லி நிறைவேற்றியிருக்கிறார். இப்போ நம்ம விசுவாசிக்கிறதெல்லாம் இருக்கின்றது. மெத்ததேஸ் ஆகையால் புரிந்து கொள்வோம், இயேசு ஆண்டவன் என்று சொல்லியிருக்கிறார், நிறைவேற்றிருக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னது பிரகாரம் ஆண்டவன் ஆண்டவன் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரோட நோக்கம் அது கிடையாது. அவர் நோக்கம் என்னென்னா அந்த உலகத்துக்கு வரணும், மறிக்கணும், நமக்காக உலகத்துக்கு லட்சிப்பு கொடுக்கணும், மூணாம் நாள் உயிர்த்தெழும்பணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வரப்போகிறார். அதுதான் அவருடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆண்டவன் ஆண்டவன் சொல்லியிருக்கிறது அவருடைய நோக்கம் அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. அவர் நோக்கம் நம்ம ரட்சிப்பு. நீங்கள் நம்ம ரட்சித்திருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவர் என்றும் வாழ்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆண்டவராக இருப்பதனால தான் அவர் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இரண்டாவது கேள்வி என்னத்தன்மை வருகிறது, இயேசு ஒருவர் தேவன் என்று சொல்லி நம்ம பாடுகிறோம். கேள்வி என்னன்னா, இயேசு தேவனை சொல்லலையா, இயேசுன ஆண்டவன் சொல்லலையே, ஏன் தொழுது கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு ஆண்டவராக இருக்கிறார், அதை நம்ம பார்த்துட்டோம். அவர் ஆண்டவராக இருப்பதனால் அவர் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் பதில். இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம முன்பதாக வைக்கிறாருன்னா, நம்ம பிள்ளைகள் முன்பதாக வைக்கிறாருன்னா, என் வாலிபர்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறார்களும், பதில் சொல்ல தைரியமாக இருங்க. இயேசு ஆண்டவர், ஆகையால் அவர் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். அவர் ஆண்டவர், ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார். அதை பிடித்து கொள்வோம், தைரியமாக இருப்போம். மெத்ததேஸ் மறந்துடாதீங்க, தொடர்ந்து ஆண்டோட அன்பையும் ஆண்டோட வார்த்தையும் ஷேர் பண்ணுங்க. மெத்ததேஸ் லைஃப் ஸ்டைலுக்கு, கிரைஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாய், காட் பிளஸ் யூ. மெத்ததேஸ் கிரைஸ்டைல நீங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் நீங்கள் சென்று @மெத்ததேஸ் கிரைஸ்டைல் என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஊழியங்கள், வார வாரம் பிரசங்கம், அது எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் செய்து நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் உங்களை ஆசிர்வதிப்பார்.